நாட்டிலேயே முதன்முறையாக விருதுநகரில் 80 ஏக்கர் பரப்பளவில் சுண்ணாம்பு புக்கல் சுரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்லுயிர் பெருக்க சுற்றுச்சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். வறட்சி மாவட்டமாக கருதப்படும் விருதுநகர் மாவட்டத்தில் மண்ணுக்கடியில் சுண்ணாம்பு பாறைகள் நிறைந்து காணப்படுகின்றன. அங்கு பந்தல்குடி என்ற கிராமத்தில் இடத்தில் சிமெண்ட் தயாரிக்க 800 ஏக்கர் பரப்பளவில் சுண்ணாம்பு கற்கள் எடுக்கப்பட்டு வந்தன. இதில் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குவாரி கைவிடப்படாமல் புதிய முயற்சியாக 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இங்கு பல்லுயிர்களும் வாழும் அளவிற்கு அழகிய மலர்ச்செடிகள், புல்வெளிகள், மூலிகை தாவரங்கள் வளர்க்கப்பட்டு பூங்காவாக மாற்றப்பட்டுள்ளது. பாறையிலும் பூ முளைத்து நாட்டிற்கே முன்னோடியாக திகழும் இந்த பூங்காவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் வெண்கல சிலையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் கட்டுப்பாடுடன் மக்கள் பணியாற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டார். உள்ளாட்சி பிரதிநிதிகளில் யார் தவறு செய்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தாா்.